கட்டுற கம்பில இருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல. பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். கடந்த 2015 ஆண்டு கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே நடைபெற்ற மணல் குவாரி முற்றுகை போராட்டத்தின் போது பொது சொத்துக்களை சேதப்படுத்தியதாக தொடரப்பட்ட வழக்கில் அமைச்சர் சிவசங்கர் நீதிமன்றத்தில் ஆஜராகியிருக்கிறார். இது குறித்தான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் பாரிவள்ளல் இணைப்பில் இருக்கிறாரிடம் பேசலாம். பாரிவள்ளல், இந்த வழக்கு தொடர்பான முழு விவரங்கள். அமருத், 2015 அரியலூர் மாவட்டம் சன்னியாசிப்பேட்டை அருகே வந்து மணல் குவாரி சம்பந்தமா ஒரு பிரச்சனை நடந்தது. அந்த பிரச்சனை முற்றுகை போராட்டமா மாறியது. அப்போது வந்து குன்னம் தொகுதி எம்எல்ஏவாகவும் தற்போது போக்குவரத்து துறை அமைச்சருமான சிவசங்கர் வந்து குன்னம் தொகுதி எம்எல்ஏவாக இருந்தார். இவர் தலைமையில் பார்த்தீங்கன்னா அந்த போராட்டம் முற்றுகை போராட்டமானது கலவரமாக மாறி அப்போது வந்து பொது சொத்துக்கு சேதம் விளைவித்ததாகவும் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. கடலூர் மாவட்டம் ஆவினங்குடி காவல்துறையினர் வந்து இந்த வழக்கு பதிவு, கிட்டத்தட்ட 33 இந்த வழக்கில் வந்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வந்தது. இதில் பார்த்தீங்கன்னா 4 உயிரிழந்த நிலையில் மீதமுள்ள 29 கடலூர் முதன்மை மாவட்ட நீதிமன்றத்தில் ஆஜராகி அவங்க வந்து விசாரணைக்கு இது பண்ணும்போது முதன்மை நீதியரசர் ஜவஹர் வந்து வருகின்ற 25 இந்த வழக்கானது ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கின் தன்மையை வந்து விரைவில் முடிக்குமாறு அவங்க தரப்புல வந்து கோரிக்கை வச்சிருக்காங்க. ஏன்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 2015 போடப்பட்ட வழக்கு, இதை உடனே விரைந்து முடிக்குமாறு இவர்கள் தரப்புலையும் அரசு தரப்புலையும் வந்து கோரிக்கையா வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த 29 வந்து 2 வந்து வெளியூர்ல இருக்கிறதுனால அவர்களுக்கும் அந்த இது அனுப்பப்பட்டு அவர்களும் இதுல இந்த வழக்குல வந்து உறுதியா ஆஜர்படுத்தி விசாரணை மேற்கொள்ளுமாறு முதன்மை நீதியரசர் தெரிவிச்சிருக்காங்க. அமரும் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாரிவள்ளல். செங்கல் இருந்து சுண்ணாம்பு வரைக்கும் கஸ்டமருக்கு நாம தான கேரண்டி. கான்ட்ராக்டர் குமார் மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.